நேசங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது நேரடியாக நாங்கள் புலர்ச்சி கனகாம்பிகை குளத்தில் இருக்கிறோம். பக்கவாத சொந்தங்களுக்காக அமைக்கப்பட்டக்கூடிய ஒரு இல்லத்தில் இருக்கிறோம். இன்றைய தினம் மைக்கேல் ராஜ் அண்டன் தோமஸ் நினைவாக இந்த மதிய உணவு இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. அதே போல குறிப்பாக 4 நாட்களுக்கும் 3 வரை உணவும் வழங்க அவருடைய அனுசரணையிலே அவருடைய நினைவாக மைக்கேல் ராஜ் அண்டன் தோமஸ் நினைவாக 4 நாட்களுக்கும் 3 வரை உணவும் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது மதிய உணவு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நிறைய அது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் இருக்கிறார்கள். இந்த வேளையிலே எங்களுடைய கண்ணபிரான் சாரையும் நினைக்கிறோம். கண்ணபிரான் சார், இது சம்பந்தமான மேலதிக விடயங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார். வணக்கம். எங்களுடைய இந்த பக்கவாத பரிசவாத இல்லம் 15 பயனாளிகளை கொண்டு இயங்குகின்றது. இதனை ஒரு அதிபர் அவர்கள், அதாவது அருளானந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அதிபர் அவர்களால் இது நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. இப்படியான சொந்தங்களினுடைய உதவிகளை பெற்று இவர்களை பராமரிக்கின்ற செயற்பாட்டில் இந்த நிறுவனம் கடந்த பல வருடங்களாக செயற்பட்டு வருகின்றது. இவர்களுடைய தேவைகள் நிறையவே இருக்கின்ற போதும் அவர்களுக்கான இந்த உணவு அளிப்பது என்பது ஒரு சிரமத்துக்குரிய விஷயமாக இருக்கின்ற போது இப்படியான சொந்தங்கள் எங்களோடு இணைந்து செயற்படுவது ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. அதிலும் இன்றைய தினம் தீர்த்தமிழ் வானொலி எங்களோடு இணைந்திருப்பது தங்களுடைய சேவையை மேலும் விரிவுபடுத்துவதாக இருக்கின்றது. இளைஞர்களை கலை ஆர்வத்தோடு வளர்த்துச் செல்கின்ற இந்த தீர்த்த தமிழ் வானொலி என்று இத்தகைய ஒரு உயரிய கைங்கரியத்தை செய்வது என்பதும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரணம். இந்த வகையிலே நாங்கள் இந்த தீர்த்த தமிழ் வானொலி அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதே நேரம் புலம்பெயர் உறவாக இருந்து மைக்கேல் ராஜ் அண்டன் தோமஸ் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த நிறுவனத்தில் இருக்கின்ற 15 பயனாளிகளுக்கும் இவர்கள் 4 நாட்களுக்கு போதுமான 3 வேளை உணவை கையளித்திருப்பது மிக்க மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. மேலும் இப்படியான உறவுகள் இவர்களோடு இந்த பக்கவாத பாரசவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உறவுகளுக்கு புலம்பெயர் நாடுகளிலிருந்து உதவி செய்ய வேண்டும். இவர்களை நல்ல மகிழ்ச்சிக்குரியவர்களாக இந்த சமுதாயத்தில் ஒரு பெருமானம் உள்ளவர்களாக கட்டி காப்பதற்கு இவர்களுடைய செயற்பாடுகள் நமக்கு உதவியாக அமைய வேண்டும். இவ்வாறான உதவிகளை மேலும் பல உறவுகள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வுக்காக நாங்கள் மீண்டும் நன்றி கூறி மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. ஒரு அதிபரால் நடத்தப்படும் இந்த இல்லத்திலே முக்கியமாக இதில் பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த சகோதரியிடம் இந்த பணத்தை நாங்கள் கையளிப்பதற்கான வேலை. வணக்கம். உங்களுடைய பேர் நீங்கள்லாம் பொறுப்பாக இருக்கிறீங்களா? இந்த மைக்கேல் ராஜ் அண்டன் தோமஸ் நினைவாக 4 நாட்களுக்கான 3 வேளை உணவுக்கான பணம் இதிலே இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களோட கருத்தை நன்றி. 15 சொந்தங்கள் இருக்கிறார்கள், பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட சொந்தங்கள். அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கான உணவு வழங்கும் வேலை இப்படியான சொந்தங்கள்லாம் இந்த இல்லத்திலே இருக்கிறார்கள். நீங்களும் இந்த மைக்கேல் ராஜ் அண்டன் தோமஸ் போல ஏனைய வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஏனையவர்கள் உதவி செய்ய விரும்பினால் இந்த இல்லத்திற்கு கனகாம்பிகை குளத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு நீங்களும் உதவியை வழங்கலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். சரி,
வணக்கம். உங்களோட பேர் என்ன? எத்தனையா பாடம் படிக்கிறீங்க? ஆறாம். எங்க படிக்கிறீங்க? எந்த பள்ளிக்கூடம்? இவன் இது எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? உங்களோட பேரை தான் இருக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியும் பக்கவாதம் என்ப நோய் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான நோய். அதில் பாதிக்கப்படுபவர்கள் அதனால் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு தாங்களாகவே சுயமாக வாழ்வது மிகவும் சிக்கலுக்குரிய விஷயம். அப்படியானவர்களுக்கு ஒரு அதிபரினால் இந்த இல்லம் வழிநடத்தப்படுகிறது. புலம்பெயர் சொந்தங்களாக இருக்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய பிறந்த நாள் இல்லாவிட்டால் நினைவு தினங்கள் எதுவும் இருந்தால் நீங்களும் இப்படியான எங்களுடன் தொடர்பு கொண்டோ இல்லாவிட்டால் நேரடியாக இந்த இல்லத்துக்கு தொடர்பு கொண்டோ உதவிகளை வழங்கலாம். இப்படியான உதவிகள் வழங்குவது உங்களுடைய சொந்தங்களுக்கும் அவங்களுடைய ஆன்மாவுக்கு விடுதலைக்காகவும் அதேவேளை பிறந்த நாள் என்று சொன்னால் அப்படியானவர்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் வயிறார ஒன்றுவேளை உணவை கொடுப்பது மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்பதை இந்த வழியில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். என்னோட தொழில்நுட்பத்திற்கு உதவி செய்த கௌரவத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி.